ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து துபாய் என்ட்ரு ஆகிட்டோங்க. துபாய் என்ட்ரு ஆனோடனே எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் துபாய் மால் போய் அங்கே வந்து அக்வேரியம் அண்டர் வாட்டர் ஜூலாக பார்க்குறோம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து இப்போது துபாய் மாலுக்கு வந்து போயிட்டுருக்கோங்க. ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு டேர்னிங் எடுத்துட்டோன்னா துபாய் மால் வந்து வந்துடும். இப்போது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் வந்து உள்ளே வந்தாச்சுங்க. பேஸ்மெண்ட்டில் வந்து அந்த பார்க்கிங் செக்ஷன் இருக்குது, அது உள்ளே வந்து உள்ளே என்டர் ஆகலாம் துபாய் மால். ஸோ இப்போ வந்து மால்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க, அவ்வளோ பெரிய மால். ஸோ நாங்கள் வந்து ஒன் சைட் ஆஃப் த துபாய் மால் தான் வந்து பார்த்தோம். ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து அக்வேரியம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஒன் பார்ட் ஆஃப் த மால் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி விசிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து இப்போ என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸ் இருந்துச்சு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால் இந்த வேர்ல்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எடுத்தோடனே வந்து ஜிம்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ துபாய் மாலோட என்ட்ரிலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து சும்மா ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து உள்ள என்ட்ரு ஆகுறோங்க மால்குள்ளே. ஸோ பார்க்கறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, எல்லா கடையும் இருந்துச்சுங்க. ட்ரெஸ் ரிலேட்டட், அதுக்கப்புறம் க்ரோசரி, வெயிட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அந்த சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு தேவையான ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸோட சலூன், அதாவது கிட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹேர் கட்காக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது அப்படியே போயிட்டே இருக்கோங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சுரல் பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணலாம் இங்கே. ஸோ அதனால தான் துபாய் மால் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஸோ ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து இருக்கிற எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் வந்து நீங்கள் இந்த மாலில் வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம், பிகாஸ் எங்களுக்கு வந்து அக்வாரியம் வந்து எந்த சைடு அப்படின்னு தெரியல. இங்கே நிறைய நேம் போர்ட்ஸ் எல்லாம், டைரக்ஷன் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அப்படியே வந்து போயிட்டே இருக்கோம், உள்ள என்ட்ரு ஆயிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டாய் ஸ்டோர்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க இப்போது, ஏன்னா வின்டர் அந்த சேல் வந்து வின்டர் வந்து எண்ட் ஆகுறனால அந்த வின்டர் சேல், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பிராண்டட் ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டட் ஃபார் லெஸ், அதாவது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஃபார் லெஸ் காஸ்ட்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஷாப்லாம் இருந்துச்சு. ஸோ மேக்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஎஸ்எல்ஆர் ஃபுல்லாக அவ தான் ஹேண்டில் பண்ணுறா. நான் வந்து மொபைலில் ஷூட் பண்ணுறேன், மெயினா வந்து டிஎஸ்எல்ஆரில் வந்து ஃபோட்டோஸ் மோஸ்ட்லி எடுக்கிறா. பிகாஸ் டிஎஸ்எல்ஆரில் பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம எடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் வந்து டக்குன்னு வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ அதனால் நான் வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து அவகிட்ட வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன். நான் வந்து மொபைலில் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. ஃபைனலி அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டுட்டு இப்போ மேலே வந்து துபாய் அக்வாரியம் வந்து போயிட்டுருக்கோங்க. நிஜமாகவே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலில் வந்துட்டு ஒரு அக்வாரியம் செட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங் அட் ஆல். ஏன்னா நம்ம அக்வாரியம்க்குன்னு தனி பிளேஸில் வைக்கிறது வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பட் ஒரு மால்குள்ளே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கிராண்ட் லுக்காக வந்து ஒரு அக்வாரியம் வந்து செட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங் அட் ஆல். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பீப்புள் வேர்ல்ட்லேருந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்களும் போயிட்டே இருக்கோம். பட் இந்த வ்ளாகில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மால் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்வாரியம் பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வ்ளாகில். ஸோ இப்போ அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் பார்த்தாவே தெரியும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 1 கிராம் கோல்டு, 22 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டு, இந்த மாதிரி வந்து கோல்டு ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ நல்லாயிருக்கு, ஒரு டூம் ஷேப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டைனோசரோட அந்த போன்ஸ். ஸோ அதை வந்து இங்கே வந்து மியூசியம் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோட ஹிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயே வந்து எழுதி வச்சுருந்தாங்க. சின்ஸ் கோவிட் டைம் அப்படிங்கிறனால அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, அது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிக்ட் ரூலாக வந்து இந்த மாலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க.
அதர் சைட் ஆஃப் த துபாய் மால் பார்த்திங்கன்னா, அதாவது புர்ஜ் கலிஃபா இருக்கிற சைடில் பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து நிறைய ஃபவுண்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எவ்ரி ஈவினிங் பார்த்திங்கன்னா இங்கே துபாய் மாலில் வந்து அந்த ஃபவுண்டன் ஷோலாம் நடக்கும். அது பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து வருவாங்க இந்த மாலுக்கு. ஸோ இதுதான் இந்த டைனோசரோட அந்த ஹிஸ்ட்ரி மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ டூம் ஷிப்பில் நல்ல ஹை ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன் பார்ட் ஆஃப் த மால் தாங்க. நாங்கள் வந்து ஃபுல் மால் சுத்தத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு டைமே இல்லை. ஸோ அதனால் ஒன் பார்ட் ஆஃப் த துபாய் மால் மட்டும் இப்போது நாங்கள் வ்ளாகில் வந்து போடுறேன். ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் வந்து புர்ஜ் கலிஃபாலாம் பார்க்கும்போது த அதர் சைட் ஆஃப் த மால் வந்து டெஃபினட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுவும் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்டு வ்ளாகாக வந்து நான் டெஃபினட்டாக போடுறேங்க. புர்ஜ் கலிஃபா இருக்கிற அந்த சைட் பார்த்திங்கன்னா இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அங்கே வந்து நிறைய ஃபவுண்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாட்டர் ஃபால் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மால்குள்ளே தாங்க போயிட்டே இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து அக்வாரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் டுவர்ட்ஸ் அக்வாரியம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி இங்கே ட்ரெடிஷ்னலாக அரபிக்ஸோட நிறைய ஷாப்ஸ், ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. அவங்களோட ட்ரெடிஷ்னலான அவுட்ஃபிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்வேர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்வேர். ஸோ இந்த பாட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக வந்து மண்டாலா ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரபிக்கா, அதாவது அரபிக்கோட அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சூப்பரான காஃபி ஷாப்புங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாப் இது. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அது எல்லாமே வந்து அந்த ஷாப்பில் வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே தேடி போயிட்டே இருக்கோங்க, எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பிராண்டட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஹெச்என்எம் வந்து நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எஸ் ஃபைனலி வந்து அக்வாரியம் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க, வந்துட்டோம். ஸோ இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. கான்டினென்டல் ஃபுட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அக்வாரியமோட அவுட்டர். நம்ம வெளியிலேருந்து கூட இந்த அக்வாரியம் பார்க்கலாங்க, பட் உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து துபாயில் இருந்தால் ஒன்ஸ் வந்து இந்த அக்வாரியம் அண்டர் வாட்டர் ஜூலாம் டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ துபாய் மாலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் பார்க்குற ஒரு கேண்டி ஷாப், கேண்டிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டில் இருக்க எல்லா டாப் பிராண்ட்ஸ் ஆஃப் அ கேண்டிஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்கும். ஸோ இந்த கேண்டிலியர்ஸோட கம்ப்ளீட் வ்ளாக் வந்து நான் வந்து இந்த வீக்கில் வந்து போடுவேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க, கேண்டி லிசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷாப்போட வ்ளாகும் நீங்கள் சீக்கிரமே பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துபாய் அக்வாரியம் இருக்குது. ஸோ இது வந்து அவுட்டர் லுக். சில பேர் வந்து போக முடியாதவங்க வந்துட்டு வெளியிலேருந்து கூட நீங்கள் வந்து அந்த ஷார்க்ஸ் அந்த ஃபிஷ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்டோ. ஆல்டோ ஷாப் வந்து உங்களுக்கு தெரியும், ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாமே, வாட்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து அக்வாரியமுக்கு முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அக்வாரியமுக்கு முன்னாடி தான் இந்த க்ரொக்கோடைலும் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அப்படியே நாங்கள் வந்து அக்வாரியமுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட அக்வாரியமுக்குள்ளே அப்படியே போக வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து இன்னைக்கு வளாகில் வந்து துபாய் மாலோட ஒரு சின்ன வந்து இன்ட்ரோ மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி இந்த வளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாலில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக துபாயில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த அக்வாரியமோட வளாக் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போதுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.